தன் வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாவே மோடி சமீப காலங்களா தன்னோட செயலுக்காக கடுமையான எதிர்வினைகளை சந்திச்சுட்டு வராரு குறிப்பா மணிப்பூர்ல நடந்து வர கலவரம் அதுக்கு எந்த ஆக்சமே எடுக்காம இருக்கிறது தடுத்து நிறுத்தாதது மட்டும் கிடையாது வளர்த்துட்டே தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சனையோட ஒரு சின்ன எதிர்வினையா பிரச்சாரத்துக்காக மிசோரத்துக்கு வர மோடி கூட நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற மிசோரத்தோட முதலமைச்சர் சோரம் தங்கா சொல்லியிருந்தாரு அதை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அவரை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர் அமைப்புகளும் மோடியோட வருகைக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலமையில தான் மோடி மிசோரத்துக்கு போக மாட்டாரு அவரோட பயணம் ரத்து செய்யப்படுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது பிரதமர் மோடி போக மாட்டாரு ஆனா அவருக்கு பதிலாக அமித்ஷா போவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்னங்க மோடி போனா மக்கள் எல்லாம் திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு பயந்துட்டீங்களா இது என்னதான் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இது மோடியோட பிம்ப சரிஞ்சிட்டு வரதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான் ஆரம்ப கட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க மோடி தான் பாஜகவோட முகமாவே இருக்காரு அவர் மூஞ்சிக்காகவே பல ஓட்டுகள் வரும் மக்கள் மத்தியில ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் கர்நாடகா தேர்தலில் கார் மூலமா நேரடியாகவே ரோட்டில் போய் பிரச்சாரம் பண்ணும் போதும் பாஜக பலத்தை அடி வாங்கினுச்சு அந்த தேர்தலில் பெரும்பான்மையே இல்லாமல் தோத்து போச்சு அப்போவே என்னங்க மோடி சார் அவங்க பாச்சாங்க அங்கே பழிக்கல போல அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்த நிலையில் இப்போது மிசோரம்ல முன்கூட்டியே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது பாஜகவுடைய முக்கியமாக மோடியுடைய தோல்வியாக தான் பார்க்கப்படுது அதுக்கு முக்கிய காரணம் மன்னிப்பு விஷயம் கலவரம் தொடங்கி ஏழாவது மாசம் முடிய போற நிலையில மணிப்பூருக்காக ஒரு சின்ன நடவடிக்கை கூட எடுக்காத மோடி இப்போ மணிப்பூரோட அண்டை மாநிலமான மிசோரத்துல கடுமையான எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு வராரு வரப்போற அஞ்சு மாநில தேர்தல்லையும் பாஜகவுக்கு பின்னடைவு தான் அப்படின்னு கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கிற நிலையில இப்போ மிசோரத்துல இருந்து முதல் அடி வந்துருக்குது அங்க காலையே வைக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்குது அதுவும் சொந்த கூட்டணி இருந்தே எதிர்ப்பு வந்திருக்குது ஏற்கனவே மணிப்பூர் விவகாரம் கட்சிகளை பிரித்து அரசியலோட மனுவையை கெடுக்கிறது யாராவது எதிர்த்து பேசினா ஈடி ரயிலை விட்டு மிரட்டுறது அப்படின்னு அவருடைய செயல் மூலமாக மோடிக்கு எதிரான மனநலம் அதிகரிச்சுட்டே வருது ஏன் இப்போ கூட தேர்தல் நடக்கிற நேரமாக பார்த்து ராஜஸ்தானில் அமலாக்கத்துறையை வச்சு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் அசோக் கெலாட்டுக்கு டஃப் கொடுக்குறாங்க இதுக்கு நாய்களை விட ஈடிகள் தான் தெருவில் அதிகமாக சுற்றுறாங்க அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாரு அசோக் கெலாட்டு ஆக மொத்தம் ஏன தன் மேலே மனவாரி போட்டுக்கிற மாதிரி தன்னோட செயல்கள் மூலமாக தன்னோட அழிவை தானே தேடிட்டு இருக்காரு மோடி